ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் வர்ஸ் சிஎம்எஃப் பட்ஸ் இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல என்னென்னா ஒரு அப்கிரேட் வந்து கொடுத்தாங்க, ஃபிமர் அப்கிரேட். அதுக்கப்புறம் அந்த ஒரு வைப்ரேஷன், ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குல்ல, அது வந்து இப்போ எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஃபிமர் அப்கிரேட் பண்ணிவிட்டு அன்பேர் பண்ணிவிட்டு திருப்பி ரீபேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்டியோ யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ரீசெண்டாக இப்போ கூட எனக்கு ஒரு ஃபிமர் அப்கிரேட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஃபிமர் அப்கிரேட் பண்ணிவிட்டு அன்பேர் பண்ணிவிட்டு ரீபேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், டைரக்ட் ஆப்டியோவில் நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். சிஎம்எஃப் பட்ஸ் பொறுத்த வரைக்கும் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஷார்ப் வோக்கல்ஸ் இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் வர பேஸ் எஃபெக்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே ஷார்ப்பான ஒரு சவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ டைரக்ட் ஆப்டியோவில் ஆக்சுவலாக அந்த ட்ரபிள்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும் சவுண்ட்ஸு. அண்ட் அதே மாதிரி வால்யூம் லெவலும் நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎம்எஃப் பட்ஸ்லேயே வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சராக இருக்கும், நல்லாவே இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும் சவுண்ட்ஸ். அண்ட் தென் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்க்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான சவுண்ட்ஸ், ஷார்ப் வோக்கல்ஸு, பேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான சவுண்ட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். பட் இதுக்கு நீங்கள் என்ஹான்ஸ் ட்ரபிள்ன்ற அந்த இக்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா சிஎம்எஃப் பட்ஸில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் அதை விட அதிகமான ஒரு வால்யூமில் இருக்கும், இன்னும் ஷார்ப்பான வந்து இருக்கும் சவுண்ட்ஸு பேஸ் எல்லாமே. அண்ட் மேபி வந்து உங்களுக்கு பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா என்ஹான்ஸ் பேஸ் இக்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பேஸில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் டச் அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பஞ்சி பேஸ் வந்து கிடைக்கும். வித் வோக்கல்ஸ் வந்து ரொம்ப அந்த ஷார்ப்பான வோக்கல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் ஓரளவுக்கு சாஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இக்யூ ஆப்ஷன் நிறையவே வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ஹான்ஸ் ட்ரபிள் வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப் வோக்கல்ஸ் தான் வேணும், எனக்கு பேஸ் வந்து எல்லாமே சவுண்ட்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிற போது என்ஹான்ஸ் ட்ரபிள் ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இல்லை வந்து பேஸ் நல்லா வேணுன்றவங்க என்ஹான்ஸ் பேஸ் வச்சிங்கன்னா, ஸோ ஈவன் அந்த வோக்கல்ஸும் ரொம்ப டிஸ்டர்ப், ரொம்ப ஷார்ப்னஸ் கம்மியாகாமல் அதை பேலன்ஸ் பண்ணி ஸோ பேஸும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கும்மு கும்முன்னு அந்த மாதிரி எஃபெக்ட் வராது. ஸோ இதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சரில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிஎம்எஃப் பட்ஸோட பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து அண்ட் ஒரு எஃபெக்ட் எல்லாமே வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல வந்து நல்லாயிருக்கு. ஓவராலாக ரெட்மி பட்ஸ் ஃபைவ் கண்டிப்பாக வந்து பெட்டர் சாய்ஸ்ன்னு வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப வந்து எனக்கு ஹை வால்யூமில் வேணும், இன்னும் நல்லா எஃபெக்ட் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு ரெட்மி பட்ஸ் ஃபைவ் கண்டிப்பாக பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் வந்து பெஸ்ட்டு தான், பட் இதை விட கொஞ்சம் பெட்டராக வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல இருக்குது. அண்ட் அடுத்து வந்து இதோட காலிங் டெஸ்ட். காலிங் வாய்ஸ் பார்க்கும்போது நான் இன்டோரில் ரெண்டுத்துலேயுமே பேசும்போது நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வால்யூம் லெவல் ரெண்டுத்துலேயுமே நல்லா இருக்கு. அண்ட் அவுட்டோ இன்டோர்லேயே வித் நான் வந்து ஒரு சாங் நாய்ஸ்லாம் வச்சு நான் பேசும்போது ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல சுத்தமாக அந்த பேக்ரவுண்டில் வர சாங்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்கல. ஆனால் சிஎம்எஃப் பட்ஸில் லைட்டாக அந்த சாங்லாம் வந்து கேட்டுது. ஸோ ரெட்மி பட்ஸ் ஃபைவ் இன்டோரில் கொஞ்சம் கூச்சலாக இருக்கும் போதும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது சிஎம்எஃப் பட்ஸ் விட. அண்ட் அதே மாதிரி அவுட்டோர்லேயும் ஸோ விண்டு நாய்ஸ்லாம் இருக்கும்போது சிஎம்எஃப் பட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல கொஞ்சம் வந்து ஒரு விண்டு நாய்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ என் மூஞ்சில் கொஞ்சம் காற்றுலாம் அடிக்கும் போது கூட அந்த காற்றே இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நான் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் கேட்கும் போது. ஸோ ஒன்லி என் வாய்ஸ் தான், என் வாய்ஸும் வந்து நல்லா ஹை வால்யூமில் இருக்குது, கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்குது. என்ன ஒன்று அந்த வோக்கல்ஸ் வந்து இப்போ என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அதாவது ரியலாக என் வாய்ஸ் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் திக்காக ஒரு ஏதோ ஒரு எக்கோவிஷ் மாதிரி இருக்கும் என்னோட வாய்ஸ் வந்து கேட்குறவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் கேட்கும் போது என் வாய்ஸ் அப்படி தான் இருந்தது. ஆனால் நல்லா கிளியராக வந்து இருக்கும், நான் பேசுகிறது எல்லாமே நல்லா புரியும், வால்யூம் அதிகமாக இருக்கும், ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸே இருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த நல்லாவே கம்மி பண்ணியிருக்கு. ஸோ நான் இப்போ அவுட்டோரில் சிஎம்எஃப் பட்ஸில் கேட்கும் போது சின்ன சின்ன அந்த ஹார்ன் நாய்ஸ்லாம் பேக்ரவுண்டில் வந்ததுன்னா அது ஒரு கீச் கீச்சுன்னு கேட்டுனே இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கீச் கீச்சுன்னு அந்த ஒரு கெயின் அதிகமாக ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே மினிமைஸ் பண்ணுது ரெட்மி பட்ஸ் ஃபைவ் சிஎம்எஃப் பட்ஸ் விட. அண்ட் ஏஎன்சி வைஸ் பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல 46 டெசிபல்ஸ் கொடுத்துருக்காங்க, சிஎம்எஃப் பட்ஸில் 42 டெசிபல்ஸ் வருது. அண்ட் ரெண்டுத்துலையுமே ஸ்மார்ட் ஏஎன்சி டிடக்ஷன் இருக்குது. நம்ம எவ்ரி டைம் இயர்பட்ஸ் எடுத்து வியர் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஏஎன்சி ஆன் ஆகும். ஸோ தட் ரியல் டைமில் உங்களுக்கு அங்கே என்ன நாய்ஸ் இருக்கோ ஸோ அது வந்து கம்மி ஆகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்து சிஎம்எஃப் பட்ஸில் ஒரு 50% கம்மியாகும். அண்ட் தென் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல சிஎம்எஃப் பட்ஸ் விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நாய்ஸ் கொஞ்சம் டீப்பாக கேன்சல் ஆகுது. ஸோ ஏஎன்சி வித் காலிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் ஃபைவ் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் தென் பேட்டரி, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக சார்ஜிங் டைம் வேணால் வந்து நீங்கள் சிஎம்எஃப் பட்ஸ் வந்து சொல்லுவேன். ஏன்னா டோட்டல் சார்ஜிங் டைம் 1 hour 45 minutes ஆகுது, இயர்பட்ஸ் ஒன்லி சார்ஜிங் டைம் 45 minutes ஆகும். ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல டோட்டல் சார்ஜிங் டைம் 2 hours ஆகும், இயர்பட்ஸ் ஒன்லி சார்ஜிங் டைம் 1 hour ஆகும்.
ஒரு 15 minutes வந்து சிஎம்எஃப் பட் சீக்கிரமா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆயிடும். அண்ட் ரெண்டுத்தோட பெர்சன்டேஜ் மானிட்டர் பண்றது ரொம்பவே ஈஸி. கூகுள் ஃபாஸ்ட் பேர் ரெண்டுத்திலும் இருக்கு, அண்ட் ஆப் சப்போர்ட் இருக்கிறதுனால, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு ஐபோனுக்கும் இருக்கிறதுனால கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பெர்சன்டேஜ் எல்லாம் ஈஸியா மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் பிளே பேக் வைஸ் பார்க்கும் போது ரெட்மி பட்ஸ் 5 வந்து பெஸ்டா வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ரெட்மி பட்ஸ் 5 ல இயர்பட்ஸ் ஒன்லி பிளே டைம் ஹவர்ஸ், ஏஎன்சி ஆன்ல 6.5 ல இருந்து 8 ஹவர்ஸ் கிடைக்கும், ஏஎன்சி ஆஃப்ல 9.5 ல இருந்து 10.5 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதாவது 100% வால்யூம்னா 9.5, 60% வால்யூம்ல கேட்டீங்கன்னா 10.5. அண்ட் தென் சிஎம்எஃப் பட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஎன்சி ஆன்ல 4.5 ல இருந்து 5.5 ஹவர்ஸ் கிடைக்கும், ஏஎன்சி ஆஃப்ல 100% வால்யூம்ல 6.5 ஹவர்ஸ்க்கும், 60% வால்யூம்ல 7 hours 45 minutes கிடைக்கும். அண்ட் டோட்டல் பிளேபேக் ஏஎன்சி ஆஃப்ல சிஎம்எஃப் பட்ஸ்ல 29 hours ல இருந்து 34 hours 45 minutes ஏஎன்சி ஆஃப்ல இருக்கும். அண்ட் ரெட்மி பட்ஸ் 5 ல ஏஎன்சி ஆஃப்ல 33.5 ஹவர்ஸ்ல இருந்து 37.5 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஓவராலா ரெட்மி பட்ஸ் 5 ல சிஎம்எஃப் பட்ஸ் விட ஒரு 3 மணி நேரம் அதிகமான பிளே டைம் ஹவர்ஸ் கிடைக்கும் டோட்டல் பிளே டைம் ஹவர்ஸ்ல. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ் ஒன்லி பிளே டைம் ஹவர்ஸ்ல ரெட்மி பட்ஸ் 5 ல ஒரு 10 மணி நேரம் கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 50% வால்யூமில் வச்சு கேட்குறீங்க, ஒரு அமைதியான இடத்துல ஏஎன்சி ஆஃப் பண்ணி வச்சு கேட்டிங்கன்னா 10 மணி நேரத்துக்கு கிடைக்கும். ஆனால் சிஎம்எஃப் பட்ஸில் மேக்ஸிமம் 8 hours அப்படி தான் வந்து கிடைக்கும். ஸோ பிளே பேக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 5 பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வைஸ் ரெண்டுத்துலேயுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு, ரெண்டுத்துலேயுமே கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கு, அண்ட் டுவல் கனெக்ஷன் இருக்கு. ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ எந்த ஃபோனில் நீங்கள் ஆடியோ பிளே பண்ணுறீங்களோ அது இந்த இயர்பட்ஸ் வழியாக கேட்க முடியும். அண்ட் இன்னியர் டிடெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆப் சப்போர்ட் ரெண்டுத்துலேயுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்கு, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 5 பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து காலிங்கும் நல்லாயிருக்கும், ஸோ மியூசிக், ஸோ ஆப் சப்போர்ட் இருக்கு, கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கும் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ரெட்மியில் இருக்காது. அண்ட் சிஎம்எஃப் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள், ஆனால் வந்து எனக்கு காலிங்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அவுட்டோரில் அப்படின்னும் போது நீங்கள் சிஎம்எஃப் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுத்தோட இயர்பட்ஸோட ஃபிட்டிங் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஸ்டெம் டைப் டிசைன் இயர்பட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஃபிட்டிங்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது, நல்ல ஒரு ஃபிட்டிங் வந்து இருந்தது. ஸோ ரெட்மி பட்ஸ் 5 நல்லா வந்து ஃபிட் ஆயிருக்கு, அண்ட் தென் சிஎம்எஃப் பட்ஸும் நல்லாவே ஃபிட் ஆயிருக்கு. பட் ஆனால் ரெண்டுத்தோட ஃபிட்டிங்கை நான் பார்க்கும்போது எனக்கு சிஎம்எஃப் பட்ஸில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த இயர் டிப்ஸ் வந்து ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாக போய் வந்து உட்காந்துட்டுருக்கு. அண்ட் ரெட்மி பட்ஸ் 5 நல்லா தான் இருக்குது, ஆனால் ரெட்மி பட்ஸ் 5 விட சிஎம்எஃப் பட்ஸில் கொஞ்சம் வியரிங் வந்து கொஞ்சம் பெட்டராக, அந்த கம்ஃபர்ட்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்டெம் டைப் டிசைன் ஒரு லைட் வெயிட்டில் தான் இருக்கிறனால ஃபிட்டிங்லாம் வந்து ரெண்டுத்துலேயுமே நல்லா தான் இருக்குது ஓவராலாக. அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். அண்ட் தென் மற்றபடி ஆப்பில் வந்து வேறு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 5 பொறுத்த வரைக்கும் மேனுவல் இக்யூ ஆப்ஷன் கிடையாது, கேம் மோட் ஆப்ஷன் வந்து ஆப்பில் கிடையாது. பட் அந்த ஆப்ஷன் வந்து சிஎம்எஃப் பட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சிஎம்எஃப் பட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 5 க்கான இயர் டிப் ஃபிட் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்பில் வந்துருக்கும். அண்ட் தென் இயர்பட்ஸ் எவ்ரி டைம் நம்ம வியர் பண்ணும்போது கால்ஸ் சப்போஸ் வருது, நான் இயர்பட்ஸ் எடுத்து வியர் பண்ணாவே கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்டன்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து சிஎம்எஃப் பட்ஸில் வந்து கிடையாது. ஓவராலாக ரெட்மி பட்ஸ் 5 அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ், ஸோ பேசிக்காக வந்து கால்ஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதில் வந்து ரெட்மி பட்ஸ் 5 வந்து ஸோ கண்டிப்பாக இதை சிஎம்எஃப் பட்ஸோட ஒரு ஸ்டெப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ரெட்மி பட்ஸ் 5 பெஸ்ட் சாய்ஸ். பட் ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது, இதுக்கு வந்து 2700 ஆகுது, இது வந்து 2000 ஆகுது. ஸோ மேபி வந்து நீங்கள் வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெட்மி பட்ஸ் 5 எப்பயாவது 2.5K கீழே போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக ரெட்மி பட்ஸ் 5 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைஸ்லாம் எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரென்ஸே இல்லை அப்படின்றவங்க ஸோ ரெட்மி பட்ஸ் 5 வந்து டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். சிஎம்எஃப் பட்ஸ் வந்து ஸ்டில் வந்து ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வோக்கல்ஸ் கிளாரிட்டி எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஃபிம்வேர் அப்கிரேட் பண்ணிட்டு அன்பேர் பண்ணிவிட்டு பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்டியோ செட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து எனக்கு நல்லா இல்லை ஆடியோ குவாலிட்டின்னு கமெண்ட்டில் பார்த்தேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேயும் கால்ஸ் பேச முடியும், நீங்கள் வாய்ஸ் வந்து நல்லா தான் கேட்கும், ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருக்கும். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமாக வந்து இதில் இருக்காது ரெட்மி பட்ஸ் 5ல. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் வந்து ரெட்மி பட்ஸ் 5 வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க.